வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் வந்து பூஜை அறையில் நாம் பூஜை பண்ணும் பொழுது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு தடை இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் புரியும். ஒவ்வொரு நாளும் நாம் பூஜை செய்யும் பொழுது நாம் வாசனையான பூக்கள், புதிதாக பறித்த பூக்களை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஊதுபத்திகள், சாம்பிராணியை ஏற்றி வைத்து பிறகு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பூஜை அறையில் ஏற்றப்படும் விளக்கு, அதாவது அகல் விளக்கு, விளக்கு மற்றும் ஊதுபத்தி பூஜை செய்பவரின் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் யாவும் பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும். வேறு இடத்தில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் வேறு எந்த பொருட்களும் இருக்கக்கூடாது. சிலர் வீடுகளில் படுக்கை அறையிலும் மற்றும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும். அப்பொழுது பூஜை செய்யாத நேரங்களில் திரையிட்டு மூட வேண்டும். பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த பாடல்களை பாடி இறைவனை நாம் மகிழ்விக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இரும்பு பொருள்களை நாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் இரும்பு பொருள்கள் யமனுக்கு உரியதாகும். நேர்மறை ஆற்றலை அது கிரகிக்காது. ஈயம், தாமிரம், பித்தளை மற்றும் மண் போன்ற பொருள்களை மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும் பொழுது சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அந்த நீரை வாசலில் அல்லது செடியின் மேல் அல்லது கூரையின் மேல் ஊற்ற வேண்டும். அதனால் நம் வீட்டில் துர்சக்திகள் அண்டாது. ஒவ்வொரு நாளும் பூஜையின் போது தீபாராதனை காட்டும் போது மணியோசை, அதாவது மணி அடித்து பூஜையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அந்த மணி ஓசை அடிக்கும்போது வீட்டில் உள்ள துர்சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிற்கும் மற்றும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும். தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும். தினமும் பூஜை அறையில் நாம் தூபம் தீபம் காண்பித்து மற்றும் மணி ஓசை அடித்தால் அந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யங்கள் மற்றும் அஷ்டலக்ஷ்மி குடியிருப்பாள் என்பது ஐதீகம். அதனால் நாம் எப்பொழுதும் மணியை அடித்து கொண்டே தான் பூஜை செய்ய வேண்டும், பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். சரி அன்பர்களே, இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் பயனடையட்டும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.